இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிசமையல். இன்னைக்கு நாம கருவாடு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து வாழை கருவாடு எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காவை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மூணு கத்திரிக்காய் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டோம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் வர வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம். இப்போ இது கூட மஞ்சத்தூள் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ கத்திரிக்காயை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணியாச்சு, நல்லா வதங்கிட்டோம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். கத்திரிக்காயும் கருவாடும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்கி விடுங்க. இப்போ வெந்திருக்கும் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட புளித்தண்ணி ஆட் பண்ணலாம். புளித்தண்ணி ஆட் பண்ணி ஒரு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு கொதி நல்லா கொதிக்கி விடுங்க. கத்திரிக்காய் தொக்குக்கு நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ புளித்தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஒரு கொதி கொதிக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.